பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவி சமையல். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோன்னா, அதாவதுன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம், அரை கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்காக நம்ம டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். கீ வந்து நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஜாஸ்தி வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம், அதாவது 100 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். இது கூட டெசிகேட்டட் கோகோனட், அதாவது ட்ரை கோகோனட். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது ரவை ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து என்னென்னா, நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கீ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி உடச்சி பாருங்கள். கீ வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா பரவணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது என்ன, பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும் பார்த்திங்கன்னா, அப்படியே நிற்கணும். இதை வந்து கரெக்டான பதம். அடுத்தது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நம்ம 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறோம், அதாவது 1 கப் மைதா மாதிரி. இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஜாஸ்தி தேவையில்லை. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஜாஸ்தி விட வேண்டாம், கம்மியாக விடுங்க. ஏன்னா சக்கரை இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி ஜாஸ்தி விடாதீங்க, அளவாக விட்டுக்கோங்க. 10 to 15 minutes வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அப்படியே நல்லா ஃப்ரை ஆகும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றப்போ. அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். இப்போது தேக்குவா பிஸ்கட் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இதை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பிடிக்கலாம், இல்லைனா பாதியாக பிரிச்சுக்கலாம். பாதியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் வச்சு லைட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு, நம்ம என்ன அச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோர்க் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இதை நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து லைட்டாக வந்து ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஜாஸ்தி விடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. இது வந்து என்னென்னா சிம்மில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் உள்ளே வந்து வேகாது, மாவு மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா இந்த பிஸ்கட் வந்து நல்லாயிருக்கும். இதில் தேங்காத டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணதுனால இது இந்த பிஸ்கட்னோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு பிஸ்கட் ரெடி பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தேக்குவா பிஸ்கட் ரெடி. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிஸ்கட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.